Hi viewers, welcome to Taste of Wonder Kitchen. நாம இன்னைக்கு முட்டை கிரேவி செய்ய போறோம். இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் வரமல்லி ட்ரையா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ரெண்டு கிராம்பு. இது எல்லாத்தையும் ட்ரையா எண்ணெய் ஊத்தாம வறுத்திருக்கேன். இது தண்ணி ஊத்தாம மிக்ஸில பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முட்டைய ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம். அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு. நான் முட்டைய நல்லா கீறி இருக்கேன். கீறி இதுல இந்த எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணுவோம். நல்லா கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட முட்டை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. போதும், இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இப்ப நம்ம இந்த எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்குவோம். இப்ப அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நான் இன்னைக்கு ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கிருக்கேன், அதையும் இதில் போட்டுருவோம். இந்த கிரேவி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை நான் மிக்சியில போட்டு ஜூஸ் ஆயிடுச்சிட்டேன். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா கிளறிடலாம். தக்காளி நல்லா வழங்கிடுச்சு. இப்ப நம்ம அந்த வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வேணும்னா நீங்க என்ன கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்ப நம்ம இதுல முட்டையை சேர்த்தலாம். முட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். நம்ம அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம டேஸ்ட் ஆஃப்